அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்அலுல்லாஹ ரசூல கரீம் அம்மா பாத். இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்ல போறேன்னா, விருந்தினர்கள் வருவதால் கிடைக்கும் மறைவான பரக்கத்துகள். இது ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவங்களோட கணவனை பத்தி முறைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னோட கணவர் ஏராளமான விருந்தினர்களை கூட்டிட்டு வராங்க, நான் அவங்களுக்கு உணவு தயாரித்து நான் மாய்ந்து போய்விட்டேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தாங்க. அந்த பெண்மணியும் போயிட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியோட கணவரை அழைத்து, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தன்னோட வீட்டை நோக்கி ஓடி சென்றார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை தன்னோட மனைவிக்கும் கூறினார். அவளும் மகிழ்ச்சியால் தன்னை மறந்தாள். அந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வீட்டில் ஒரு துளி உணவை கூட விட்டு வைக்காமல் அருமையாக சமையல் செய்து முடித்தார். அந்த அற்புதமான விருந்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியின் கணவரை பார்த்து கூறினாங்க, எந்த வாயில் வழியாக வெளியேறி செல்கிறேனோ அந்த வாயிலை உன் மனைவியை கவனிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவனின் மனைவியோ ஆவலுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கம் போறாங்களோ அந்த வாசல் வழியா கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அதிர்ச்சியால் அப்படியே உறைந்து போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வழியாகவே அவங்களுக்கு பின்னால தீங்கு செய்யக்கூடிய சகல வகையான பலாய் முசிபத்துகள் பிராணிகளும் வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தன. அவ இதை பார்த்துட்டு மயக்க போட்டு விழுந்துட்டான். அவ தெளிவானதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளிடம் வந்து சொன்னாங்க, ஒவ்வொரு முறையும் விருந்தாளிகள் உங்க வீட்டை விட்டு வெளியேறும் போது இதுதான் நடந்துச்சு. அத்தகைய வகையான தீமைகளும் சோதனை வேதனைகளும் தீங்கிழைக்கும் உங்க வீட்டை விட்டு வெளியேறி சென்று விடுகின்றன. மனம் திறந்து விருந்தாளிகளை ஆதரித்து கலைத்து போவதால் எமக்கு கிடைக்கும் ஞானம் இதுதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. விருந்தினர்கள் வருவதால் கிடைக்கும் மறைவான பரக்கத்துகள் இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.